பசங்கிறது தூங்குறதே ஒரு விஷயம் இல்லாம போயிடுச்சு. 2 மணி தூங்குறதும் 3 மணி தூங்குறதும். சோ அப்படி தூங்கும் போது நம்ம உடம்புல என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படுது, எதனால தூக்கம் வர மாட்டேங்குது, சோ என்ன பண்ணா தூக்கம் வரும்ங்கிறத சில டிப்ஸ் தான் சொல்ல போறேன். எனக்கு தெரியும், நீ போடா எனக்கு எப்ப தூங்கும் தெரியும், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நான் சொல்றேன் நீங்க கேளுங்க. ஓகே, கேட்டதுக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல மிலிட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். எப்ப ஃபார்ம் ஆகும்? நல்லா தூங்கும் போது 2-3 மணி அளவுல வந்து அந்த ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். சோ வந்து கண்டிப்பா அது வந்து ஃபார்ம் ஆகும். ஆகலன்னா என்ன ஆகும்னா, நம்ம உடம்புக்கு கேன்சர் வரும், நுரல் வந்து பாதிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றது டிசீஸ் வந்து நம்மளை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கம் வர்றதுக்காக என்ன பண்ணுவோம், தூக்கம் வரணும் அதனால நான் ஃபோன் பண்ணணுன்றேன், ஃபோன் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அது காரணம் கிடையாது, நீங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ வந்து நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு, ஆட்டோமேட்டிக் சைக்கிள் இருக்கு. நம்ம உடம்புக்கு தெரியும் எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் போயிட்டு இருக்கும். ஓகேவா? அதான் நம்ம இப்போ சிக்னல் அந்த சைக்கிளே நாசமா போச்சு. ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் தூங்குற டைம்ல சாப்பிடுறோம், சாப்பிட்ற டைம்ல தூங்குறோம், என்ன வேலை செய்யும்போது படுகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்ன ஆகுது, உடம்பு குட்டிச்சோரா போச்சு. ஸோ அதை எப்படி நம்ம சீர் பண்ணலாம், என்ன காரணம், தூங்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா லைட் சென்ஸ் பண்ணுற வந்து ஒரு இது இருக்கு, மைண்டுக்கு வந்து சிக்னல் போகும். ஸோ வந்து 2 லைட் இருக்கு, ப்ளூ லைட் வந்து நம்ம உடம்புல பட்டிச்சுன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து சிக்னல் போகும். ப்ளூ லைட் பட்டிச்சுன்னா இது காலையில டைம், அதாவது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட்டு ப்ளூ லைட் வரும்போது என்ன ஆகும், நம்ம சிக்னல் பிரெயினுக்கு வந்து சிக்னல் போகும், இது வந்து காலையில டைம் நம்ம வந்து வேலை செய்கிற நேரம், இது தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிக்னல் வரும். ரெட் கலர் லைட், அதாவது வந்து என்ன சொல்றது, ஆரஞ்ச் ஈவினிங் ஆகும்போது ஒரு லைட் வந்துருமா, ரெட்டிஷ் கலர் லைட் வரும் இல்லையா, அந்த லைட் வரும்போது நம்ம மூளைக்கு சிக்னல் என்ன ஆகும்னா ஈவினிங் ஆயிடுச்சு, ஸோ அது வந்து படுக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் அனுப்பும். ஸோ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணனால என்ன ஆகும், ஃபோனில் வந்து ப்ளூ கலர் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 10 மணிக்கு மேலே 11, 12, 3 மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணீங்க, யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ப்ளூ கலர் லைட் வந்து ஃபோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபோனில் மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற ஐபாடாக இருக்கட்டும் சரி, ஐஃபோனாக இருக்கட்டும் சரி, லேப்டாப்பாக இருக்கட்டும் சரி, ஐபாடாக இருக்கட்டும் சரி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே டிவியாக இருக்கட்டும் சரி, ப்ளூ கலர் லைட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணனால நம்ம பிரெயினுக்கு வந்து சிக்னல் என்ன அனுப்புனா, இது வந்து ப்ளூ கலர் லைட் நம்ம தூங்குற டைம் கிடையாது, முழிச்சிட்டு. ஓகே ப்ரோ, நான் 11 மணிக்கெலாம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு நான் படுத்துறேன், பட் மறுபடியும் தூக்க மாட்டேங்குது, மறுபடியும் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறேன், அது தப்பு, பண்ணப்படாது. ஸோ அந்த லைட் வந்து நம்ம வந்து பிரெயின் சிக்னல் அனுப்புறது இல்லை. ஓகே, இந்த ப்ளூ லைட் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் நமக்கு வந்து அந்த சென்சேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, வேற வேற விதமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஒன்று, புக் பண்ணிங்க, புக் பண்ணிச்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும், அது நானே சொல்லக்கூடாது, நானே பண்ண மாட்டேன். சரி, இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் வந்து ரெட் கலர் பல்ப் இருக்கு இல்லையா, ஜீரோ வாட்ஸ் பல்ப் வந்து கிடைக்கும், அந்த பல்ப் வந்து வாங்க மாட்டேங்க, அதான் நைட் லேம்ப் இருக்கா, அது ரெட் கலர், ப்ளூ கலர் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க, ரெட் கலர் இருந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தூங்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் வந்து நைட் மோட ஆப் இருக்கும், டிஃபால்ட்டாக இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக அந்த இது இருக்கு, நைட் மோட் இருக்கும், உங்களுக்கு சிக்னல் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் ரெட்டிஷ் கலர் காட்டும். ஸோ அப்போ வரும்போது என்ன ஆகும், நம்ம பிரெயின் சிக்னல் இருக்கும், ஓகே தூங்குற டைம், ஸோ தூங்குன்னு சொல்லிட்டு சிக்னல் இருக்கும், அப்போ வந்து நமக்கு தூக்கம் வரணும் வாய்ப்பு. ஓகேவா? ஸோ ஐபேட்ல, ஐஃபோன்ல, டெஸ்க்டாப்ல எல்லாத்துக்கும் இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுங்க, நைட் மோட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ வந்து சீக்கிரம் வந்து தூங்க ட்ரை பண்ணுங்க, நீங்க தூங்கலனா உங்க உடம்புல அந்த மிலிட்டனுங்கிற ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகாது, ஃபார்ம் ஆகலைன்னா உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ வந்து நிறைய டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்க உடம்பை நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் ஹெல்த்தா வச்சுக்கணும். ஓகேவா? ஒருத்தன் வந்து சொல்லி நம்ம பண்ணக்கூடாது, நானும் பண்ண மாட்டேன், இனிமே நானும் கரெக்டா இருக்க ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோட சேனல் பாத்துட்டே வாங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் நம்ம பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஒரு டெய்லி யூடியூப் உங்க யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களிடம் இருந்து விடைபெறுக்கு, உங்களிடம் இருந்து நான் விடைபெறுவது நான் உங்கள் சீரியம் கேட்க வணக்கம் 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 நன்றி வணக்கம்.